வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, தெய்வீக சிந்தனையோடு பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதால் உள்ள நன்மைகள் என்ன, எப்படி ஏற்றுவது, இந்த விளக்கு எங்கே கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ நிறையாவே கிடைக்குது. நாட்டு மருந்து கடையிலேயே பஞ்சகவியம் விளக்குன்னு கேட்டிங்கனாலே கிடைக்குது, இல்லைன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது. பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்கள் வீடு தேடி வந்துவிடும். இல்லை அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளே செய்கிறது அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பஞ்சகவியம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா, எப்பேற்பட்ட வியாதியையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகவும் செய்கிறாங்க. அதேமாரி எப்பேற்பட்ட தீவினையையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு கிடைக்கிறது. ஆக பசும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய துன்பத்தை போக்கும் ஒரு காமதேனுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். பசுவோடைய பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த அஞ்சு தான் பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியத்தில் என்னென்னமோ விளையாடுறாங்க அந்த காலத்தில். எப்பேற்பட்ட கிருமிநாசினி தெரியுங்களா, அதை மருந்தாகவும் மகத்துவமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை விளக்காக எப்படி செய்கிறது அதுங்கிறது உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த விளக்கு வாங்கி நம்ம திரி போட்டு அப்படி ஏற்றுனீங்கனாக்கா, வீட்டில் எல்லா நாளும் ஏற்றலாம். பஞ்சகவியங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் சனி ஞாயிறு திங்கள் அப்படிலாம் கிடையாது, திங்கள் முதல் ஞாயிற்றுக்கு முறை டெய்லி பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, நம்ம பூஜை ரூமில் ஏற்றினாலும் சரி, இந்த பஞ்சகவியம் பெரிய பெரிய யாகங்கள் செய்த சமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சகவியத்தோடு சில பேருக்கு யாகம் பண்ண முடியல, கணபதி யோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சில சில ஜந்தி யாகம்லாம் பண்ணுறாங்க, இத்தனை யாகங்களுக்கும் சமமானது தான் பஞ்சகவிய விளக்கு. இன்றைக்கி பசும் கோமியத்தில் எவ்வளவு மருத்துவம் இருக்கிறது, அது தீக்காத வியாதி, கேன்சர்லாம் அசால்ட்டாக கேர் பண்ணக்கூடிய பசும் கோமியம், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபாரின்காரங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறாங்க, டெய்லி ஒரு மூடி குடிக்காத ஆளே கிடையாது, நிறைய பேருக்கு அது தெரிய வருது. எல்லா ஜாபையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பசுங்கோமியம் பெரிய பெரிய மாட்டு பண்ணெல்லாம் வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி அவ்வளோ ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி மருந்தாக அருமருந்தாக கிடைக்கிறது பஞ்சகவியம். பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதால் கடன் பிரச்சனை தீரும். அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சுமைகள், மனக்கவலைகள், தடைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவபதி ஸ்ட்ரிக்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவிய விளக்கு. அந்த காலத்தில் பஞ்சகவிய யாகம்லாம் பண்ணுவாங்க பெருசு பெருசாக, அப்போ தேவையில்லை, விளக்காகவே அழகாக பண்ணிட்டு போயிடறாங்க. கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிடைக்கிற சாணம், கோமியம், இப்போ தயிர், நான் சொன்னால அந்த அஞ்சு ஐட்டமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த உருண்டையாக உருட்டி அப்படி பள்ளம் பண்ணி இது ஷேப்பாக இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. நமக்கு இந்த எண்ணெய் நிற்கி விளக்கு போகிற அளவுக்கு நம்ம செஞ்சு காய வச்சுட்டு அவ்வளோ போதும். காய்ந்த பிறகு நம்ம அழகாக நம்ம ஹாலில் ஏற்றலாம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் ஏற்றலாம். ரொம்ப பெருசாக சேர்த்தல, அழகழகாக ஷேப்லெஸ்ஸாகவும் செய்யலாம், ஷேப்போடு செய்யலாம், டையும் கிடைக்கிது இன்றைக்கி. எப்படி செய்தாலும் நம்ம திரி ஏற்றும் பொழுது அதை எப்படி எரிஞ்சு அந்த விளக்கும் சேர்ந்து எரியும், அது எரிஞ்ச பிறகு அதை ரேஷனை நெத்தியில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம எது தண்ணியில் கழித்து நம்ம வீட்டெல்லாம் தெளிக்கலாம். மகா யாகத்திற்கு சமமாக தான் இந்த விளக்கு, இந்த பஞ்சகவிய விளக்கு. அந்த காலத்தில் பண்ணாங்க, நடுவில் மறைந்து போனது, இப்போ பரவாயில்ல எடுத்து நம் முன்னோர்கள் நம்ம பாட்டி தாத்தாலாம் சேர்ந்து இதெல்லாம் செய்யுங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ புரிகிற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. பஞ்சகவியம் எந்தளவுக்கு மருத்துவமாக பயன்படுகிறதோ மகத்துவத்துவாகவும் பயன்படுகிறது. இந்த விளக்கை ஏற்றிட்டு பக்கத்தில் நம்ம அழகாக உட்காந்து வேண்டுதல் செய்தோம் என்றால் நமக்கு வேண்டுதல் நிறைவேறும். பக்கத்தில் உட்காந்து அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு நம்ம அமைதி தான் மனம் அமைதி பெறும். அந்த அந்த எரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜி செம்மையாக உருவாகும். அதை எடுக்கும் பொழுது மனசு ஸ்ட்ரெஸ்லாம் போயிட்டு ஒரு அமைதியை பெறும். ஆக டிவைன் அப்படிங்கிற விஷயம் இந்த பஞ்சகவியத்திற்கு உண்டு. அதனால் வெளியிலையும் கிடைக்கிது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பஞ்சகவிய விளக்குன்னு கூகுளில் செக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இல்லை எனக்கு கிடைக்கலனாக்கா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சு நீங்களே செஞ்சுக்கலாம். இப்படி அழகாக செய்த பிறகு இந்த பஞ்சகவி விளக்கில் வந்து என்ன திரி போடலாம்னு கேட்டிங்கன்னா, பஞ்சு திரி போடணும், அதேமாதிரி நெய் தான் போடணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நெய்யோடு சேரும்பொழுது யாகத்திற்கு சமமாகிறது. பஞ்சகவியை விளக்கு எரியும் பொழுது அங்கே சந்தோஷம் இருக்கும், துன்பம் விலகி போகும், அங்கே ஐஸ்வர்யமும் வந்து சேரும், அஷ்டலட்சுமி வந்து கூடுவாள் என்பதே ஐதீகம். மிகப்பெரிய யாகம், யாகம்லாம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை யாகத்துக்கு இது வந்து இணை. இந்த பஞ்சகவியம் காமதேனு வந்து விளையாடுவாள், அப்போது காமதேனு உள்ளே வந்துட்டாலே அஷ்ட தேவதைகளும் உள்ளே வந்துடுவாங்க, அஷ்ட திக்குகளும் வசமாகும், அங்கே காரிய பலித்தமாகும், வீடு சுத்தமாகும், அங்கே தெய்வங்கள் தேவர்களும் ஆசிர்வதித்து ஒரு புனிதமான ஒரு வீட்டை உருவாக்கும். அதான் பஞ்சகவியம். பஞ்சகவிய விளக்கு நம்ம செய்து வாரம் ஒரு முறை ஏற்றினாலும் ஓகே தான், வெள்ளிக்கிழமை ஏற்றுவேன்னு சொன்னாலும் ஓகே தான், இதற்கு கால நேரம் கிடையாது. ஏன்னா பஞ்சமி, இந்த பஞ்சாஸ்திரம், பஞ்சகோலம் இருக்கு இல்லையா, ஐங்காயம், ஐங்கோலம் அனைத்தும் இதற்கு பாகுபடும். அதனால தான் இந்த விளக்கு மிகவும் அவசியம். துன்பத்தை விளக்கும் அற்புதமான ஒரு விளக்கு தான் இந்த பஞ்சகவிய விளக்கு. அதனால தான் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம். நன்றி.